நாங்கள் மாவட்ட பிரிவு தலைவராக இருக்கும்போது கழகத்தில் சுமதியாக எஞ்சோட்டு பெண்களா என்று எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே எங்கள் கழக மேடையில், அதுவும் இந்த தென்சென்னை மாவட்ட நாங்கள் நடத்திய அந்த கழக மேடையில் மிக அற்புதமாக இலக்கியம் படைத்தவர், மிகச்சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த கவிஞர், கவிதை பேனா என்கின்ற நீங்கள் இருக்கிற அந்த அவைக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகிறேன். முன்னிலை வகிக்கிற கே கருணாநிதி எம்எல்ஏ பதிவு செயலாளர் அவர்கள், அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் முன்னிலை வகிக்கிற பதிவு செயலாளர்கள் எஸ் முரளி, நந்தனூக்கி மதி, தியாகராய நகர் கே ஏழுமலை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்புரை நல்க இருக்கின்ற நந்தனம் தேவா, கோடம்பாக்கம் சத்யா, கே மலர், என் அன்பழகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நிகழ்ச்சி தொகுப்பு இருக்கின்ற சகோதரி வே ஷீலதா எழுத்தாளர் அவர்களையும் இப்போது இலக்கிய அணியினுடைய அமைப்பாளராக மிகச் சிறப்பாக பணியாற்றுகின்ற விஜய் வெங்கடேசன் அவர்களையும், நன்றி உரையாற்றுகின்ற வட்டச் செயலாளர் 124 ஆவட்டம் மாப்பா அன்பு, நிர்மலா கிருஷ்ணமூர்த்தி 124 வட்ட மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க அணிகளே வணக்கம், நன்றி. இப்போது நமது விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முதலில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கலைஞரின் பேனா நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. நேரமின்மை காரணமாக நூல் வெளியீடு இப்போது தொடங்குகின்றது. முதல் பிரதியை நூல் வெளியிட்டு வாழ்த்துபவர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமையாவதும், இப்பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமையாவதும் முதல் பிரதியை வெளியிட்டு முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துபவர்கள் தமிழ் தங்கப்பாண்டியன் மற்றும் திண்டுக்கல் ஐ லியோனி. நன்றி. மங்கள இசை ஓய்வறியா ஓய்வறியா சூரியன் வழிகாப்புகள் கவிதை தொகுப்பு நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வறியா சூரியனின் ஒழுங்காற்றுகள் நூலை இப்பொழுது வெளியிடுவார். ஆறு மாதங்களாக தொடர்ந்து பல கவிஞர்களின் உழைப்பில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. மிகுந்த கரவொலி எழுப்புமாறு உங்கள் அனைவரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக. வணக்கம். முத்தமிழ் அறிஞர் தமிழையும் கலைஞரை அவர்களையும் பிரிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தை சாட்சி.
தமிழை செம்மொழியாக அறிவிச்ச தமிழை தழைத்தோங்க செய்த கலைஞர் அவர்களுக்கும் தமிழை தமிழ்நாட்டை தழைத்தோங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பண்பாளர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கலைஞரினுடைய இந்த கவித்திருவிழாவில் பலரும் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் முதல் 3 பரிசுக்குரிய கவிதைகளாக 3 நபர்களை எங்களுடைய தேர்வு குழுவினர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அனைவரினுடைய கவிதைகளுமே மரியாதைக்குரியவை, பாராட்டுதலுக்குரியவை தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் போட்டின்னு வரும்போது சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் கவிதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிலையில கலைஞர் என்னும் காவியம் அப்படிங்கிற தலைப்புல செய்யூரை சேர்ந்த முனைவர் ஆ. ராஜேந்திரன் அவர்களுக்கு முதல் பரிசு வழங்க இருக்கிறோம். இரண்டாவது நிலையில ஆறாம் விரலின் அதிசயமேங்கிற கவிதையை எழுதின கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மூவா பாலாஜி அவர்களுக்கு 2 பரிசை வழங்க இருக்கிறோம். கலைஞரின் எழுத்தாற்றல் அப்படிங்கிற தலைப்புல கவிஞர் நம்பிக்கை ராஜா நாகராஜன் ஐயா அவர்களுக்கு 3 பரிசினை வழங்க இருக்கிறோம். செய்யூரை சேர்ந்த முனைவர் ஆ. ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ₹25,000 பரிசு தொகையையும் சான்றிதழ் மற்றும் புத்தகம் கேடயங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆறாம் விரலின் அதிசயமே கவிதை எழுதின கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த கவிஞர் மூவா பாலாஜி ஐயா அவர்கள் 2 பரிசு தொகையாக ₹15,000 மற்றும் சான்றிதழ் புத்தகம் கேடயங்களை பெற்றுக் கொள்கிறார். கலைஞரின் எழுத்தாற்றல் என்ற கவிதை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் நம்பிக்கை நாகராஜன் ஐயா அவர்கள் 3 பரிசு தொகையான ₹10,000 மற்றும் சான்றிதழ் புத்தகம் கேடயங்களை பெற்றுக் கொள்கிறார். கவிஞர் நம்பிக்கை நாகராஜன் ஐயா அவர்களுக்கு 3 பரிசு ₹10,000 பரிசு தொகையும் சான்றிதழ் புத்தகம் மற்றும் கேடயம் வழங்கப்படுகிறது. அந்த 15 கவிஞர்களை மேடை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறு செய்தியை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் புலம் சார்ந்து பல அமைப்புகள்ல கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எழுத்தாளர்களிடம் இருந்து 1 ரூபாய் கூட பெறாமல் நடத்தப்படுகின்ற முதல் நிகழ்ச்சி இது. கவிஞர்களினுடைய எழுத்துக்காக மட்டுமே மரியாதை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. 5 வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவன் முதல் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் வரைக்கும் இன்னைக்கு இந்த கவிதை உள்ள கவிதை எழுதியிருக்காங்கிறது இன்னும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். கவிஞர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முதலாவதாக பாவலர் கருமலை தமிழாளன் ஐயா கருத்து பேனா கலைஞர் பேனாங்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். 2 கவி ஞாயிறு துரை தனபாலன் சார் இலக்கிய வேந்தர் அப்படிங்கிற தலைப்புல கவிதை எழுதியிருக்கிறார்.
மூன்றாவதாக நா சூரியமூர்த்தி கலைஞரின் தமிழ் பற்று என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். நான்காவதாக அரங்க ராஜகோபாலன் ஐயா அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். ஐந்தாவதாக கவி அருவி சா குமாரவேல் அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். ஆறாவதாக இதய கவிஞர் சுகுமார் இன்பநாதன் அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். ஏழாவதாக பராசக்தி மைந்தன் அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். அடுத்தது ஜெபஸ்டீன் அவர்கள் கலைஞர் குரல் வெண்பா என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். அடுத்தது சிற்றுளி ராம் கணேஷ் அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். அடுத்தது முனைவர் ரவி அவர்கள் அரசியல் சாணக்கியர் கலைஞர் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். அடுத்தது புனித ஜோதி அவர்கள் கலைஞர் என்னும் காவியம் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். அடுத்தது தேன்நிலவன் ஐயா அவர்கள் கலைஞரின் எழுத்தாற்றல் என்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். கலைஞரினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அப்படியே சித்தரிக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய கவிதை இருந்தது. முன்பே சொன்னது போல அனைவரினுடைய கவிதைகளும் பாராட்டுதலுக்குரியவைதான். இருப்பினும் அவருடைய ஒட்டுமொத்த அரசியல், கலை, வாழ்க்கை, இலக்கியம் அனைத்து செய்திகளையும் சொல்லக்கூடிய நிலையில் இவர்களுடைய கவிதை இருந்ததினால் சற்று முதன்மை நிலையில் இந்த கவிதை கவிஞர்களினுடைய கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது கல்லூரிக்கான நினைவு பரிசு. நிறைய மாணவிகளை மாணவர்களை ஊக்குவித்த கல்லூரியாக, நிறைய படைப்பாளிகளை உருவாக்கிய கல்லூரியாக இரண்டு கல்லூரிகளுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். முதல் கல்லூரி பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கல்லூரியினுடைய துணை தாளாளர் பொறியாளர் திரு பிரசன்ன வெங்கடேஷ் வாசுதேவன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். இரண்டாவதாக நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி பொள்ளாச்சி. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நூல் வெளியிட்டு செய்தார். இப்போது நூலை வாழ்த்தி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். யாரும் உண்டு வேணா சொல்லுங்க, தெரியல
நேரமின்மை காரணமாக அமைச்சர் முன்னிலிருந்து விலகி கிளம்ப வேண்டிய நேரம் முடித்து கொஞ்சம் யாரும் மேடைக்கு ஏற வேண்டாம். பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை இருக்கும்.
தாத்தா தங்கா பாண்டியன் அவர்களுடைய செயல்பாடு இயக்கத்திற்கு தன்னை எப்படி முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். அதிகமாக நாடகத்தினுடைய செயலாளராக இருந்த ஒருவர் என்கின்ற அளவில் அந்த கட்டுரை இருக்கும். அது மறக்காமல் அந்த கட்டுரையை படியுங்கள். கட்டுரை நிறைவு படும் பொழுது முத்தமிழர் கலைஞர் நா தகுதலுக்கு தாத்தா தங்கப்பாண்டியன் அவர்கள் மறைந்தபோது எழுதிய அந்த கவிதையோடு முடியும் அது. தங்கப்பாண்டியன் தங்கா பாண்டியனாக ஆகிவிட்டாயே, எங்களை விட்டு மறைந்து விட்டாய் என்று சொல்வார்கள். அவர் தங்கா பாண்டியனாக சென்றாலும் நமக்காக எஞ்சிய மிஞ்சிய தங்கமாக நம்முடைய அக்கா அவர்களும் பாண்டியனாக மாண்புவ அமைச்சனும் அரசனும் நமக்காக இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை அந்த பெருமை நமக்கெல்லாம் உண்டு. அது அந்த வகையில் அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் மேலிருக்கின்ற இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழங்கியர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். அமைச்சர் ஒரு வார காலமாக கொஞ்சம் உடல் சோர்வு, மருத்துவருடைய ஆலோசனையோடு நான் அந்த ஓய்வில் இருந்தேன் என்று சொன்னாலும் நான் ஒரு வாரத்துக்கு பிறகு கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன் என்று சொல்வதை காட்டிலும் எழுச்சி பெற்றேன், எழுச்சி கொண்டேன் என்று சொல்வது சரியாக இருக்கும், முறையாக இருக்கும். ஏனென்றால் கலைஞர் என்கின்ற அந்த ஒத்த சொல் முத்தமிழர் கலைஞர்களை பற்றி முழுமையாக அவரை மட்டுமே இங்கே கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை தொகுப்பு இந்த புத்தகங்கள். பல பேர் கலந்துருக்காண்டு சொன்னால் தொகுப்பாக 184 பேருடைய தொகுப்பை அதில் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று காலை தானே அந்த புத்தகம் என் கைக்கு வந்தது. ஏதோ தனிப்பட்ட அன்பின் மகேஷ் மட்டும் எழுச்சி கொண்ட எழுச்சி கொள்ள செய்த சொல் மட்டும் கலைஞர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எழுச்சி கொள்கின்ற சொல் தான் கலைஞர் என்கிற அந்த ஒத்தை சொல். அதை முழுமதுமாக இன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துக்கும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். அதற்கு ஒரு மாவட்ட கழக செயலாளர் இந்த முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இங்கே முதல் பரிசு பெற வந்த முனிவர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு கவிதை என்று வரும்பொழுது பெரும் அழகியலை மட்டும் சொல்லக்கூடிய கவிதையாக இல்லாமல் முத்தமிழ் கலைஞருடைய சாதனையும் இந்த கவிதையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு கலைஞரின் என்ற காவியம் என்கின்ற அந்த தலைப்பில் ரொம்ப அழகாக அதை அவர் எழுதியிருக்கின்றார். அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு இருக்கின்ற ஒரு கூடுதல் பெருமை என்பது அவர் ஒரு ரிட்டையர்டு சிஇஓ, எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை. அதுவும் அவரே முதல் பரிசு வாங்கியிருக்கார் என்பது ஐயா ராசேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி ஒவ்வொருவரும் இங்கே எல்லாரும் சொன்னீங்க, இதய கவிஞர் சுகுமார் நண்பநாதன் அவர்கள் கலைஞரை பற்றி கவிதை எழுதுகின்ற போது அவருக்கு அறியாமல் ஒரு தவிப்பு வந்து விடுகிறதான். அந்த தவிப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் எழுதியிருக்கின்ற கவிதை. இரண்டாவது சிறிய சொல்குத்தம் என்றாலும் அவருடைய பேனா முன்குத்தம் என்கின்ற வகையில் ரொம்ப அழகாக அவரை வடிவமைத்திருக்கின்ற அவராக அவருடைய கவிதைகளாக இருந்ததுனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே ஒரு ஆய்வுக்கு சென்றாலும் சரி அந்த விசிட்டர்ஸ் நோட்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். முன்ன மாதிரினால் இப்போ நீங்க ஒரு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, நீங்க அதை உடனே போட்டு அதை உடனே அதை சோசியல் மீடியாவில் அமைச்சு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு போனாலும் இந்த மாதிரி கருத்துப்படுவது அந்த கருத்துக்களை பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பல தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் எவ்வளோ அழகாக இந்த கருத்துக்களை வந்து ஒரு பிழையும் இல்லாமல் எழுதியிருக்கிறார் என்று அவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். கோபாலர் வீட்டில் கோபாலபுரம் வீட்டில் திண்ணையில் உட்காந்துருக்கும் போது முத்தமிழர் கலைஞரவர்கள் மரசொலிக்கும் எழுதிக்கின்ற அந்த கட்டுரையெல்லாம் சண்முகநாதன் வரும் கீழே அது வந்தோன்னா அவரும் அவர்கிட்ட கொடுத்து படிக்கிற பள்ளியில் படிக்கக்கூடிய மானம் இங்கேதான் இங்கே உட்காரு இதெல்லாம் கொஞ்சம் பாரு சரி பாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பயிற்சியின் காரணமாக இன்றைக்கு அவர் எழுதுகின்ற அந்த எழுத்தில் எந்த ஒரு தவறும் பிழையும் இல்லாமல் அவர் எழுதுகிறார் என்று அதில் வருகின்றது. இது எதுவும் அன்பு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மட்டுமல்ல, சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற சாதாரணவர்களாக இருந்தாலும் சரி தமிழை தவறில்லாமல் எழுதுவதற்கு அதை கற்றுக் கொடுத்தவர் அவர்களும் இந்த தமிழை எளிய முறையில் கொண்டு சென்றவர் சேர்த்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான்.
இன்றைக்கு அவரை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லும்போது நான் சமீபத்தில் ஒன்று படித்தேன். நான் தன்னை பாதுகாத்து கொள்ள ஆமைக்கு ஓட்டை படைத்தான் இறைவன் என்கிறார்களே, அவன் ஏன் நடைபாதையில் வாழும் ஏழைகளுக்கு வீட்டை படைக்கவில்லை என்று கலைஞர் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த கலைஞன் கவிஞனுக்கு தான் இன்றைக்கு இத்தனை கவிஞர்கள் சேர்ந்து இன்றைக்கு இதை கொண்டாடுகிறது. நான் நிற்கிற இடம் எந்த இடம் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கலைஞர் சொல்கின்ற வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்கின்ற நாங்கள் இன்றைக்குமே பக்தி பிரச்சாரத்தை தடுக்க மாட்டோம் என்று சொன்னவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அது இப்படி ஒவ்வொருவரும் குறிப்பாக திருப்பூரை சேர்ந்திருக்கின்ற ஜெனிஃபர் ஜூலியட் அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கவிதை பேனாவை பற்றி, எல்லா சிறப்புகளையும் படைக்கும் பேனா, எல்லா துன்பங்களையும் தடுக்கும் பேனா என்று முத்தமிழ் கலைஞருடைய பேனாவை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் 184 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் முத்தமிழர் கலைஞர்களை பற்றி மட்டுமே அவருடைய சாதனைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பன்முகம் கொண்டிருக்கின்ற கலைஞரை எந்த இடத்திலையும் விட்டுவிடாமல் மிக அழகாக நீங்கள் இது பதிவு செய்தீர்கள். ஒரு சிலர் தான் நான் படித்திருக்கின்றேன், கண்டிப்பாக இதை முழுமையாக நான் படிப்பேன். ஏனென்றால் இதில் வாழ்த்து செய்தியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல, கம்பன் விட்டு கைத்தறியும் கவிப்பாடும் என்று சொல்வது போல், இந்த நூலை பார்த்தாலே போதும், கலைஞர் என்று சொன்னாலே போதும், நம்மை அறியாமல் கவிமொழி பொழியும் என்பதை நம்பக்கூடியவனாகத்தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்கின்றேன். அது அந்த வகையில் இந்த புத்தகத்தை படைத்திருக்கின்ற உங்களுக்கும் என்னை பொறுத்தவரையும் 1, 2, 3 என்றெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்வதை காட்டிலும் தமிழ் யார் எழுதுறாங்க அந்த 3 எழுத்து அவங்க நேர்மையு கேட்டால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க தான் நான் நினைப்பேன். இன்றைக்கு தமிழை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த தமிழுக்கு தீங்கு நேருகின்ற வண்ணம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறையாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி அதுபோன்ற செயல்களை முறியடிக்கின்ற அந்த வல்லமை படைத்தவர்களால் நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்றுக் கொள்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வருகை தந்து எனதில் நிறைய மாணவ செல்வங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் பெருமையாக சொன்னால், 2வது பரிசு வாங்கினது ஒரு ஆசிரியர் தான், கணித ஆசிரியர் என்று சொன்னார்கள். சரியான ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் வேதனை அழைத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அது அந்த வகையில் மிக ஒரு நிறைவான அந்த சோர்வெல்லாம் நீங்கி இன்னும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவனால் இன்றைக்கு இந்த அன்பின் மகேஷ் பொய்யா நீங்கி நான் நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களை பார்த்தது நல்ல ஒரு நிகழ்வுக்கு அழைத்ததற்கும் நன்றி. குறிப்பாக இதையெல்லாம் ஒருங்கிணைந்து நல்ல விதத்தில் இதை செய்து காட்டியிருக்கின்ற நம்முடைய எழுத்தாளர் ஸ்ரீ லதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற உங்களோடு சேர்ந்து முத்தமிழ் கலைஞர்களுடைய புகழை எதிர்ந்த ஒரு 100 மட்டுமல்ல, இன்னும் அடுத்த 100 வரைக்கும் தொடர்ந்து அதை நாம் ஒழிக்க செய்வதற்கு நம் அனைவரும் இங்கே பாடுபடுவோம், அதற்காக நம் முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக மூத்த உறுப்பினராக இருப்பதால் அவர்களுக்கு முதலில் கொடுத்து நாம் சிறப்பு செய்கிறோம். கமலா செல்வன் அவர்கள் நமது ஓய்வரியாசூரின் முல்காப்புகள் கவிதை தொகுப்புக்கு கவிதை எழுதியிருக்கிறார். நன்றிமா. அடுத்ததாக தலைமையுரை ஆற்ற சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளரும் மயிலை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் மயிலை தா வேலு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து கவிஞர்களும் இருக்கையில் அமர்வர்கள், எந்த விதமான அவசரமும் இல்லை, இருந்து உங்க எல்லாருக்கும் மேடையில் ஏற்றி சிறப்பு செய்யப்படும்.
ஆட்சி கட்டில் அமர்கிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் எழுத்தாளர்களும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடப்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு உற்சாகமும் ஊக்கமும் அளிக்கும் வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வாழ்த்துரையை கொடுத்து மேலும் மேலும் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்த்துரையை இங்கே நான் படித்துவிட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும் என்பதை போல இந்த கவிதை தொகுப்பு நூலை பார்த்தால் கலைஞர் என்ற பெயரை கேட்டாலே எவருக்கும் கவிதை பொழிய தோன்றும் என்ற உணர்வே நமக்குள் ஏற்படுகிறது. முத்தமிழும் ஒருவராய் திகழ்ந்தவர்தானே நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் என்பவர் தமிழ் சமூகம் என்றைக்கும் பாட கிடைக்காத தீராத பாடுபொருள் கவிஞர், கதாசிரியர், எழுத்தாளர், அரசியல் வித்தகர், அரசு இயந்திரத்தை திறம்பட இயக்குபவர், கொள்கையில் குன்றம் கொண்ட இலட்சிய குறையாத உள்ளம், இப்படி எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் வியக்கும் பேராளுமை. அதனால்தான் அவரை போற்றும் தலைப்புகளில் கவிதைகளை இங்கே பலரும் எழுதி குவித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து ஓய்வறியா சூரியனின் ஒழுகாப்புகள் என்ற இந்த கவிதை தொகுப்பு உருவாக காரணமாக இருந்துள்ள மயிலை சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு மயிலை தாவில் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைகளை தொகுத்து முனைவர் வே ஸ்ரீலதா அவர்களுக்கும் சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தின் இலக்கிய அணி அமைப்பாளர் திரு விஜய் வெங்கடேசன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புகழ் மணக்கும் இந்த கவிதை தொகுதி தமிழகில் என்றென்றும் மனம் பரப்பி திகழட்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த வாழ்த்துரையை நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினருக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக நீங்கார்ந்த நன்றியை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓய்வறியா சூரியனின் ஒழுகாப்புகள் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவும் கலைஞரின் பேனா கவித்து விழா 2023 பங்கு பெற்ற கவிஞர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கின்ற தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் ஜே கருணாநிதி அவர்களே, இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் எஸ் முரளி அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர்கள் நந்தன மதி அவர்களே, ஏழுமலை அவர்களே, வரவேற்புரை ஆட்டை அமர்ந்திருக்கின்ற மாம்பலம் மா சந்திரசேகர் அவர்களே, நந்தனம் வேதா அவர்களே, கோலம்பாக்கண்ணு சத்யா அவர்களே, கே மலர் அவர்களே, என் அன்பழகன் அவர்களே, இங்கே நமக்கெல்லாம் முன்னாடி இந்த நூலை வெளியிட்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி சென்றிருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, தமிழச்சி என்று சொன்னாலே அது ஒரு தனியான ஒரு வீரம் பிறக்கும். அந்த வகையிலே தமிழச்சி என்ற பெயரோடு தங்கப்பாண்டியன் என்ற உணர்வோடு இன்றைக்கு எங்கள் தொகுதியில்
எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இலக்கியம் தமிழ் எல்லாத்திலும் தன்னுடைய எழுத்தால் பேச்சால் கடந்திருக்கின்ற அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, கூடுகளிலே அடைப்பட்டு கொண்டிருந்த பட்டி தொட்டியெல்லாம் இந்த பட்டிமன்றத்தை பொதுவெளியிலே கொண்டு வந்து சமுதாயத்திலே சமுதாய கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை மூலம் மக்களுக்கெல்லாம் பரப்பி திராவிட இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் ஐயா திண்டுக்கல் ஐபியோனி அவர்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து தொகுத்து இதை புத்தகமாக வெளிவருவது வரைக்கும் எனக்கு உதவியாக இருந்து துணை புரிந்த முனைவர் வே ஸ்ரீலதா அவர்களே, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் விஜய் வெங்கடேசன் அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கின்ற மாப்பா அன்பு அவர்களே, விமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இதையெல்லாம் தாண்டி வெளியூரிலே இருந்து கூட இந்த தமிழுக்காக நான் என்றைக்கும் கலைஞரின் பக்தன், என்றைக்கும் கலைஞரின் நிகழ்வாளன் என்பதை நிரூபிக்கும் வகையிலே இங்கே வருகை தந்து இந்த போட்டியிலே கலந்து கொண்ட தமிழ் அறிஞர்களே, கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடை கிட்டத்தட்ட இந்த அரங்கம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு அரங்கம். இங்கே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இலக்கிய நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, இயல் நிகழ்ச்சி, நாடக நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். அந்த ஒரு மேடையிலே அவருடைய 100வது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவதிலே எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும் குறிப்பாக தமிழ் என்று நிகழ்ச்சி நடத்தும்போது என்னை பொறுத்தமட்டிலே ஒரு கம்பீரமும் ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. காரணம், தமிழ் என்று சொன்னால் கலைஞர், கலைஞர் என்று சொன்னால் தமிழ். அதை உள்வாங்கி அவருடைய பேச்சால், எழுத்தால், அவருடைய செயல்பாடுகளால் நான் கலந்து இருக்கப்பட்டவன். ஆகவே தான் அவருடைய 100வது விழாவிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்னும்போது எனக்கு முதலில் தோன்றியது தமிழும் தமிழ் அறிஞர்களும் மட்டும்தான். அவர்களுக்கு அவருடைய 100வது விழாவிலே நான் மரியாதை செலுத்தி சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தேன். இந்த தமிழ் இனம் சாதாரண இனம் அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழ்வு, முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இங்கே தமிழ்நாட்டிலே திண்டுக்கல் என்ற ஒரு மாவட்டத்திலே ஒரு குக்கிராமம் புலிமான் கொம்பு என்ற ஒரு ஊர், அங்கே ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்படுகிறது. அது நடுக்கல். அந்த நடுக்கல்லிலே எழுதப்பட்டு இருக்கிறது 200வது நூற்றாண்டு என்று எழுதப்பட்டு, இங்கே கருப்பன் என்பவன் ஆடு மாடு மீய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடு மாடு திருட வந்தவர்களை அடித்து துரத்தும் பொழுது இறந்து போகிறான், சண்டையிட்டு இறந்து போகிறான் என்று அந்த கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. எப்போது? 200வது நூற்றாண்டு என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்ற ஒரு கண்டமே உருவாகாத ஒரு காலகட்டம். அப்படி ஒரு காலத்திலே ஒரு நாகரீகம் உள்ள ஒரு சமுதாயமாக, வீரமுள்ள சமுதாயமாக, படிப்பறிவுள்ள சமுதாயமாக, வரலாற்று எழுதக்கூடிய சமுதாயமாக இந்த இனம், இந்த மொழி திகழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த மொழியும் இனமும் காலகட்டத்திற்கு ஏற்ப ஏறி இறங்கி ஏறி இறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி கட்டிலே தலைவர் கலைஞர் வருகிறாரோ அன்றைக்கெல்லாம் தமிழை உயர்த்துவார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சிந்தித்தார், என்னடா இது, இப்படி நம்ம வரும்போது தமிழ் உயருது, நம்ம வந்து ஆட்சியில் இல்லாத போது தமிழை கீழே தள்ளுகிறார்கள் என்று யோசிக்கிறார். இந்த இனத்திற்கு ஒரு அடையாளம் வேணும் என்று யோசித்து முக்கடல்
சங்கமிக்கும் கலை கன்னியாகுமரி. அங்கே வான்வீர வள்ளுவர் சிலை அமைத்து இவன்தான் தமிழினத்தின் அடையாளம் என்று அங்கே ஊற வைத்து காட்டியிருக்கிறார். வீரனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜராஜ சோழனை. ஒவ்வொரு அங்க அதாவது அவருடைய வெற்றி கலை அவருடைய வெளிநாட்டிலே சென்று கடாரம் கொண்டான் என்று இது போன்ற நிறைய நிகழ்வுகளை எல்லாம் எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தி இன்றைக்கு யாராலும் மறுக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுதான் தஞ்சாவூரில் இருக்கின்ற ராஜராஜ சோழனுடைய கட்டிடம். அதை புனரமைத்து இன்றைக்கு அது ஒரு தமிழகத்தின் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி மொழி எடுத்துக்கொண்டால் நம்முடைய மொழியை பற்றி இங்கே அறிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாதல்ல. செம்மொழி அந்தஸ்து என்பது ஒன்றை நமக்கு உருவாக்கி தந்து அதற்கு ஒரு பெருமைப்படுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவனாவது ஒருவன் இந்த காலகட்டத்தில் வள்ளுவர் சிலையை தொட்டு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. செம்மொழி அந்தஸ்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ராஜராஜ சோழன் பெருமைகளை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. இன்னும் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. எந்த வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா எடுத்தாலும் அவனுடைய புகழ் பறந்து கொண்டு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு தொலைநோக்கு சிந்தையுடன் உருவாக்கி வைத்ததுதான் அந்த கலைஞரின் பேனா. அதைத்தான் இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழாவி தலைப்பிலே கலைஞரின் பேனா என்ற தலைப்பிலே இன்றைக்கு போட்டிகளை வைத்தோம். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்றியை இந்த கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதை செய்ய வேண்டியவர்கள் தமிழ் அறிஞர்கள். நான் சின்ன வயசுல இந்த இயக்கமாக இருக்கட்டும், இந்த இனம் உணர்வாக இருக்கட்டும், தமிழ் மொழியாக இருக்கட்டும், அதற்கு ஊன்றுகோலாக அவர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் விதமாக முதல் முதலிலே இதை உருவாக்கியவர்கள் கலைஞரின் பேச்சால் கலந்தவர்கள் யார் என்று சொன்னால் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் எழுத்தாளர்கள். ஆகவே தான் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே உங்களுக்கெல்லாம் நான் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்களுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஓய்வெறியாச்சூரியனின் ஒல்காப்புகள் கவிதை தொகுப்பு நூலை பாராட்டி எங்கள் அக்கா தங்கச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேருரையாற்றுவார்கள். நான் இன்னும் ஒருபடி அண்ணன் கலைஞருடைய பெயர் எழுதிய நெல் மணிகளால் விளைந்தது. நான் அருந்தும் ஒரு குவளை நீர் அவருடைய பெயர் எழுதிய மூலக்கூறால் நிரம்பியது. நான் சுவாசிக்கின்ற ஒரு நொடி மூச்சு அவருடைய பெயர் எழுதிய அற்புதத்தால் நிரம்பியது. நான் இறங்கும் ஒரு நன்னிரவும் உறக்கம் அவரது பெயர் எழுதிய நற்கனவுகளால் நிறைந்தது. எங்கள் உயிரோடும் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்ற ஒப்பு உயர்வு இல்லாத ஓய்வறியா சூழலின் ஒழுகாப்புகள் கவிதை தொகுப்பு நூல் வெளியீடு என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியினை சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக ஒழுங்கமைவு செய்து அதற்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துரையை வாசித்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செய்கின்ற எந்த விஷயத்தையும் தனக்கு என்ற ஒரு தனித்துவமான பாணியிலே நேர்த்தியுடனும் அழகு உணர்ச்சியுடனும் மிக குறிப்பாக மனிதாபிமானத்துடனும் செய்கின்ற அந்த அருமையான குணத்திற்கு சொந்தக்காரர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் தியாகராய நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி குட்டி அவர்களே, மயிலை கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் முரளி அவர்களே, மேற்கு பகுதியினுடைய செயலாளர் நந்தன மதி அவர்களே, மேற்கு பகுதியினுடைய செயலாளர் தம்பி கே ஏழுமலை அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற தொடர்ச்சியாக என்னுடைய இலக்கிய பயணம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஆரம்பித்து இன்று வரை அவரோடு தொடர்கிறது என்பதை தொட்டுக்காட்டி அன்போடு பேசிய அன்பிற்குரிய அண்ணன் மாம்பலம் சந்திரசேகர் அவர்களே, நந்தனம் வேதா, கோடம்பாக்கம் சத்யா, அன்பிற்குரிய மலர், என்னுடைய பிரியத்திற்குரிய தம்பி ராஜா அன்பழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு முதல் பரிசு 3 பரிசுகளை பெற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற கவிஞர்களை பாராட்டியும் 15 சிறப்பு பரிசுகளை பெற்றிருக்கின்ற கவிஞர்களுக்கும் முதல் 3 பரிசினை வென்றிருக்கின்ற கவிஞர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்து ஆற்று ஒழுக்கை போன்ற அருமையான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற இன்றைய தினம் முரசொலியிலே வெளியாகியிருக்கின்ற என்னுடைய தந்தை குறித்த கட்டுரையை நினைவு கூர்ந்து இந்த இயக்கத்தோடு எங்கள் குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமையை நினைவூட்டியும் என்னை நெகிழச் செய்து சென்றிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சார்லி சாப்ளினை பற்றி குறிப்பிடும் பொழுது சாப்ளின் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் சகோதரனாக இருந்தார் என்று சொல்லுவதுண்டு. உலக மக்கள் அத்தனை பேரையும் இணைக்கின்ற ஒரு பொது மொழி நகைச்சுவை என்பது மனிதாபிமானமும் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்ற அருங்குணம் உடையோரால் மட்டுமே ஹாஸ்யம் என்று சொல்லப்படுகின்ற நகைச்சுவையை பிரதானமாக அதிநேர்த்தியோடு கையாள முடியும். அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய நெஞ்சங்களில் மட்டுமல்ல, இந்திய அளவிலும் உலக அளவிலும் அனைவரின் மனங்களிலும் தன்னுடைய நகைச்சுவை தொடர்புகின்ற பேச்சுக்களால் இடம்பிடித்திருக்கின்ற உடன்பிறப்புகளில் ஒருவராக தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரை தடம் புரளாமல் பயணிக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் லியோனி அவர்களே, அனைத்து கழக நிர்வாகிகளே, மாவட்ட இலக்கிய அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி விஜய் வெங்கடேசன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற தம்பி அன்பு விமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதோடு மிக அருமையாக வந்திருக்கின்ற வென்றிருக்கின்ற கவிதைகளை எல்லாம் தொகுத்து அருமையான ஒரு புத்தகமாக இங்கே கொணர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற எழுத்தாளர் முனைவர் ஷீலதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயக கதாநாயகிகளாக முன்பாக அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்றாடம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பு வாய்ந்தவைதான், மகிழ்ச்சிக்குரியவைதான். இருந்தாலும் தன்னுடைய எண்ணம், எழுத்து, சொல், செயல், பேச்சு, மூச்சு இவற்றையெல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் மட்டுமே அர்ப்பணித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் குறித்து கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து வருகின்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுகளும் அத்தகைய கவிஞர் பெருமக்களை சிறப்பிக்கின்ற நிகழ்வுகளும் கலந்து கொள்வது என்பது
தமிழச்சியாக எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்விற்கு அக்கா நீங்கள் தவறாமல் வர வேண்டும் என்று தம்பி வேலு அவர்கள் கூறிய பொழுது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தம்பி வேலு அடிப்படையில் ஒரு படைப்பாளன். ஒரு படைப்பாளனுக்கு அது ஒரு சிறிய கீற்றலாக வருகின்ற ஓவியமாகட்டும், அல்லது இரண்டு வரியிலே எழுதுகின்ற கவிதையாகட்டும், இப்பொழுது மேடையிலே இருக்கின்ற அந்த தண்ணீர் நிரம்பிய பாட்டில் குறித்து கூட ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். பிரிட்ஜிலே இருந்து வெளியே எடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு பாட்டிலை பார்த்துவிட்டு ஒரு கவிஞர், வயிறு நிரம்ப ஐஸ் வாட்டரை குடித்திருந்தும் ஏன் இந்த பாட்டிலுக்கு இப்படி உயர்த்திருக்கின்றது என்று எழுதியிருந்தார். பார்க்கின்ற எதனையும் கவிதையாக மாற்றுகின்ற வல்லமை, 10 முறை கீழே விழுந்தாலும் 10வது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 10வது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. இப்படி எல்லாவற்றையும் கவிதையாக்குகின்ற திறமை படைத்த கவிஞர்களோடு இணைந்து அன்றாடம் காலையிலே தன்னுடைய மனதிலே சமூகத்திற்காக தான் நினைத்து வைத்திருக்கின்ற கருத்துக்களை கார்ட்டூன், தட் இஸ் எ பியூட்டிஃபுல் மார்வலஸ் ஆர்ட் இன் இட்ஸ் ஓன். தன்னளவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வகையான ஒரு கலை வெளிப்பாடுதான். அதிகாலையிலே அவருடைய அந்த செய்தியை ஒரு கார்ட்டூன் வழியாக பதிய வைப்பதன் மூலமாக இந்த தொகுதி மக்கள் மனதில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதிலும் அவருடைய அந்த குறுஞ்செய்தி பரவலான வரவேற்பை பெற்ற ஒன்று. அந்த வகையிலே ஒரு படைப்பாளராக இந்த நிகழ்ச்சியை அவர் ஒழுங்கு செய்திருக்கின்றார். முத்தமிழறிஞரை போற்றுகின்ற கவியரங்கங்கள், சொற்பொழிவு கூட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள், இப்படி எத்தனையோ வருடம் முழுவதும் அவருடைய 100வது புகழை கொண்டாடும் வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அனைவரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவையும் தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானனாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், இதமான உணர்வோடு, தமிழ் உணர்வோடு, சீர்மிகு கீர்த்தியோடு இந்திய திருநாட்டில் திகழ வேண்டும் என்பதற்காக உழைத்தாரோ, அவர் குறித்து கவிதைகளை, மிக குறிப்பாக அவர்தம் பேனா குறித்து கவிதைகளை கவிஞர்களிடமிருந்து பெற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் இழைத்தவர் சளைத்தவர் கிடையாது. இங்கே 3 சிறப்பு முதல் பரிசுகளில் 2ம் 3ம் பரிசு பெற்றவர்களை மிக குறிப்பாக நாங்கள் பாராட்ட கடமை பெற்றாலும், பரிசு பெறாமல் ஆனால் போட்டியிலே கலந்து கொள்கின்ற அத்தனை பேரும் பாராட்டிற்கு உரியவர்கள்தான். என்றால் கவிதை என்பது ஒரு பிசாசை போல என் மீது இறங்க வேண்டும் என்று சொன்ன கவிஞன் கீட்ஸ், இது சிறந்த கவிதை, இது சிறந்த கவிதை இல்லை என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் எந்த அளவுகோலும் கிடையாது என்பதையும் மிக குறிப்பாக சொல்லியிருக்கின்றார். கீட்ஸுக்கு செல்லுவதற்கு வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தொல்காப்பியத்தை மிஞ்சிய கோட்பாட்டு நூல் என்பது உலக இலக்கியத்தில் வரலாற்றிலே கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டும்தான், அத்தனை மொழிகளிலும் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கவிதைக்குரிய இலக்கணம் இருக்கின்றது. நான் ஆங்கில இலக்கியத்தை பயின்று முனைவர் பட்டம் பெற்ற பெண். தமிழ் நம்முடைய சர்வ இலக்கியத்தில், சங்க இலக்கியம் தவிர தொல்காப்பியத்தில் அவ்வளவு ஆழங்கால் பட்ட பரீட்சையும் எனக்கு கிடையாது. என்றாலும் நான் அறிந்த அளவில் மொழிக்கு மொழிகளுக்கு என்று ஒரு தன்மை உண்டு. கிரேக்கம் தத்துவத்தின் மொழி, ஆங்கிலம் சட்டத்தின் மொழி, லத்தீன் உங்களுக்கான மனித உரிமைகளுக்கான மொழி, இத்தாலி காதலுக்கான மொழி. அப்படி பார்க்கும்போது தமிழை இரக்கத்திற்கான மொழி, உரிமைக்கான மொழி என்று சொல்வார்கள். இரக்கத்தையும் உரிமையையும், இரக்கம் என்பதே மனித அடிப்படை பண்புதான். அது காதலாக அல்லது மற்றவர்களிடத்திலே காட்டுகின்ற ஒரு பரிவாக, அன்பாக, கண்ணியம் மிகுந்த ஒரு உறவாக எப்படி வேண்டுமானாலும் அது வெளிப்படலாம். அதோடு காதலும் வீரமும் 2 கண்களாக கொண்டிருக்கின்ற தமிழ் மொழிக்கான தனித்துவமான ஒரு கேரக்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, பண்பாக இந்த 2ம் தான் குறிப்பிட்டு சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தமிழின் மூலமாக, ஏனென்றால்
தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முத்தமிழ் அறிஞரை எப்படி நாம் போற்றுவது? நடுகள் இடுவதும் புகழ் உடம்பு குறித்து பேசுவதும் ஏன் தமிழனுக்கு மிக குறிப்பாக தமிழர்களுக்கு மறுபிறவியிலே நம்பிக்கை கிடையாது. எளிமை என்பது ஏழு தலைமுறை என்பதை குறிக்கும் என்பதை பல இடங்களில் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கின்றார். மறுபிறவியிலே அடுத்தடுத்த பிறவியிலே நம்பிக்கையற்ற நம்முடைய தமிழ் இனம் புகழ் உடம்பிற்கு வணக்கம் செலுத்துவதைத்தான் மிக குறிப்பாக அவர்தம் வாழ்ந்த காலத்தில் செய்த பணிகளை சாதனைகளை இந்த தலைமுறையினருக்கு அவர் விட்டு சென்ற பணிகளை நினைவூட்டுவதைதான் சிறந்த புகழஞ்சொல்லியாக கருதுவோம். அதைத்தான் தம்பி மயிலை வேலு அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எதற்காக இந்த புத்தகம் இந்த தலைமுறையினருக்கு தமிழ் அறிஞர் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி உரைநடை வாயிலாக என்றால் சமயங்களில் அவருக்கு சலிப்பூட்டலாம், ஒரு கட்டுரை வாயிலாக பற்பல பக்கங்களில் படிப்பது என்பது, கவிதை என்பது மொழிகளின் அரசி, சவால் மிகுந்த. நீங்கள் கட்டுரைகள் எழுதலாம், நாவல்கள் எழுதலாம், சிறுகதைகள் எழுதலாம், ஆனால் கவிதையை வணக்கி வசப்படுத்துதல் என்பது மிக கடினமான சவால். ஆகவேதான் கவிதை மொழிகளின் அரசி என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு கருத்தை அது உங்கள் மனதிலே இருந்து பிசைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கருத்தை பல பக்கங்களில் நீங்கள் தீட்டிவிட முடியும். ஆனால் நீ என்னை ஆயிரம் முறை பார்த்தால் என் இதயத்தில் முழுப்பாறு, நீ என்னை ஒரே ஒரு முறை பார்த்தால் என் இதயத்தில் முழுப்பாய்ந்தது உள்ளே முன்னால்தான் எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று எழுதுவதற்கு மொழி உங்களுக்கு வசப்பட வேண்டும், கவிதை அரசி உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும். ஆகவேதான் கவிதைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் அனைவரிடம் இருந்து மிகச் சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை துவங்கிய பொழுது நான் ஒவ்வொரு சிறப்பான கவிதைக்கும் இப்படியாகப்பட்ட அந்த புக்மார்க் என்று சொல்லுவோம் அல்லவா, இதை வைக்க துவங்கினேன். பள்ளி மாணவர் முதல் அகவை முதிர்ந்த அத்தனை பேரும் இதில் எழுதியிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு உணர்வோடு படித்த போது பார்த்தால் அத்தனை இடத்திலும் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம்தான். ஆகவே வைப்பதை நிறுத்திவிட்டேன். ஏதாவது ஒரு கவிதையிலே ஒரு வரி மரபு கவிதை ஒன்றை கவிஞர் நம்பிக்கை நாகராஜன் கோயம்புத்தூரில் இருந்து மிக அழகாக எழுதியிருக்கின்றார். நான் மாடர்ன் போயட்ரி என்று சொல்லப்படுகின்ற நவீன கவிதைகள் எழுதுகின்ற பெண், ஆனால் மரபு நச்சிலேதான் புதுமையின் சக்கரம் சுழல்கின்றது. மரபு உங்களை கொண்டு நிறுத்துகின்ற அந்த முட்டுச்சந்திலே உங்களை வெட்டி இழுத்து வருவதுதான் நவீனம். ஆனால் மரபின் பயிற்சி இல்லாமல், மரபு குறித்த புரிதல் இல்லாமல் நீங்கள் மரபை தாண்டி புதுக்கவிதை நவீனத்திற்கு செல்ல முடியாது. மிக அழகாக என் சீர் மண்டலம், நான் சொன்னேன் அல்லவா, கவிதை தமிழ் கவிதைக்கு மட்டும்தான் தலை முதற்கொண்ட கவிதை இலக்கணம் இருக்கின்றது உலகின் அனைத்து மொழிகளிலும். அந்த வகையில் மிக சிறப்பான அனைவருக்கும் இந்த தலைமுறையினர் படித்து மகிழ வேண்டிய ஒரு கவிதையாக அது எனக்கு பட்டது. அதே போலத்தான் கண்ணில் கண்டவற்றையெல்லாம் கவி எழுதும் எனக்கு கைகளில் மிகப்பெரிய நடுக்கம். இதற்கு முன்னால் என் பேனாவிற்கு இவ்வளவு எடை கூடியதில்லை. ஏனென்றால் நான் கடவுளை கவி எடுக்கவில்லை, கலைஞரை கவி எடுக்கின்றேன். இன்பநாதன் என்பவர் அருமையாக எழுதியிருக்கின்றார். ஆறாவது விரல் என்றொரு கவிதையும் மிக அழகாக, ஆறாவது விரலாக பேனாவை குறிப்பிட்டு எழுதிய கவிதையும் என்னுடைய மனதிற்கு, அதோடு நான் நிறுத்திவிட்டதால் அந்த கவிதை இப்போது என்னுடைய கையிலே அகப்படவில்லை. அரசியல் சாணக்கியர் என்ற தலைப்பிலே முனைவர் ரவி மிக அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். ஆரியத்தை அலையவிட்ட திராவிட வீரியம், உலகின் முன்னோடி இனத்தை காத்த கருப்பு கண்ணாடி தலைவன், மகுடத்துக்காக தலைவர லட்சம் பேர் வந்தனர், மக்களுக்காக தலைவர நீ மட்டுமே வந்தாய் சொல்லிவிட்டு அவர் கவிதையை முடிக்கின்றார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உறங்கும் கோபாலபுரமே, நீ கபாடபுர கல்வெட்டாய் நீ மூடி வாழ்க, இப்படி நிறைய இருக்கு. எல்லாமே நீங்க சொல்றதுதான், தமிழ் பற்று, கலைஞர் இயற்றிய சட்டங்கள், இப்படியெல்லாம். குறிப்பாக இந்த பேனா என்கின்ற அந்த ஒற்றை சொல், தலைவர் கலைஞருடைய பயணி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வை தருகின்ற ஒரு உயிர் சொல். அது குறித்து எனக்கு ஒரு நினைவிலே பொதிந்த நல்ல ஒரு நிமிடம்
ஒன்று உண்டு. என்னுடைய எஞ்சோட்டு பெண் கவிதை தொகுப்பை அனைத்து தொகுப்புகளையும் நான் தலைவர் கலைஞரிடம் கொண்டு சென்று அவரிடம் வாழ்த்து வாங்குவது வழக்கம். கொண்டு சென்று கொடுத்த பொழுது முதல் தொகுப்பு அது கொண்டு சென்று கொடுத்த பொழுது அனைத்தையும் பார்த்துவிட்டு கையெழுத்து போட்டுக்கொடு என்று சொன்னார். அரண்டு போய்விட்டு மிகப்பெரிய அருவி அவர் தமிழ் அருவி. அந்த அருவியின் இன்றும் எட்டு நின்று அதனுடைய திவலைகள் பட்டு சுகமடைகின்ற சின்னஞ்சிறிய சிசு நான் சொன்னேன், அப்பா உங்களுக்கு எப்படி நாங்க கையெழுத்து போட்டு தர்றது, தமிழுக்கு யாராவது போய் கையெழுத்து போட்டு தர முடியுமா அப்படின்னு. இல்ல இல்ல நீ போட்டுக்கொடு. அப்ப நான் அதுக்கான தயாரிப்போடு பேன எதுவுமே இல்லை, எப்பவுமே புத்தகத்தை கொடுத்து வாங்குவதுதான் உனக்கும். ஒப்பு உயர்வே இல்லாத தமிழர்களுடைய தலைவிதியை தான் தலைகுனுகின்ற பேனா முனை தலைகுனுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் தமிழர்களுடைய தலைவிதியை நிமிர செய்த அந்த பேனாவை அவர் சட்டை பையில இருந்து எடுத்து கொடுத்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொன்னார். அத வந்து மறக்கவே முடியாத ஒரு நினைவாக அந்த பேனாவை எழுதுகோலை தொட்டு எடுத்து என் கையிலே வாங்கி எழுதிய அந்த கணத்தை நான் என்னுடைய இதயத்தின் மாபெரும் பொக்கிஷ அறையிலே பொதிந்து வைத்திருக்கின்றேன். அதுபோல தமிழச்சி அப்படிங்கிற பெயர்ல என்னுடைய எஞ்சோட்டு பெண்கிற முதல் கவிதை தொகுப்பு தமிழச்சிங்கிற பெயர்ல தான் வெளியே வருது. தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்து செய்யப்பட்டு தமிழ்நாடே கொண்டளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் நான் ராணிமேரி கல்லூரியிலே ஆங்கில விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். யார் வீட்டிலும் அன்றைக்கு நம்முடைய உடன்பிறப்புகள், ஏன் தமிழ்நாட்டிலே கூட யார் வீட்டிலும் ஒரு 3-4 நாட்களுக்கு உலையே வைக்கவில்லை. அத்தனை பேரும் அப்படி இருந்த அந்த கணத்தில் நான் ஒரு கவிதை எழுதுகின்றேன். எழுதுகோலை எடு தலைவா என்று அந்த கவிதையை முரசொலிக்கு அனுப்பி வைக்கின்றேன். தலைவர் கலைஞர் அந்த கவிதையை படித்துவிட்டு இதை தமிழச்சி என்ற பெயரில் நீங்கள் முரசொலியிலே வெளியிடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு எனக்கு தமிழச்சியை தமிழச்சி தங்கப்பாண்டியனாக முரசொலியிலே வெளிவந்த என்னுடைய முதல் கவிதை எழுதுகோலை எடு தலைவா என்பதுதான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த அந்த பேனா தமிழை அறிவியல் மொழியாக தமிழை கோயிலிலே சென்று வழிபாடு செய்கின்ற அந்த அர்ச்சனை மொழியாக கல்வி நிலையங்களில் பயிற்றுவிக்கின்ற மொழியாக தமிழ் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பதையும் தான் இருந்த காலம் வரை உறுதியோடு அறுதியோடு வலியுறுத்திய பேனாவாக ஒவ்வொரு முறையும் அரசியல் களத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது சட்டங்களை ஆக்குவதற்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதெல்லாம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு கலைதான் நான் இழைப்பாருகின்ற மடி என்று புலவர்களோடும் அறிஞர்களோடும் கலந்து உறவாடி கவிதைகளை பரிமாறி கொள்ளுவதற்கும் பயன்பட்ட பயனா அது. தமிழனுடைய பெருமையை தமிழனின் மாண்டை மிக அழகாக தம்பி வேலையுடன் குறிப்பிட்டு சொன்னார். புலிமான் இந்த குடையில இருந்த கல்வெட்டை குறித்து ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, அசோகர் குறித்து மௌரியர் குறித்து எல்லாம் பெருமையாக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது. அசோகருடைய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் அரசனுடைய அரசவையிலே இருந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் அசோகால கல்வெட்டுகளில் நாம் கண்டெடுத்த எழுத்துக்கள். ஆனால் அதற்கும் ஒரு 2 நூற்றாண்டுகள் முன்னதாக பழகு மொழியிலே தமிழ் எளிய தமிழ் மக்கள் வாழுகின்ற அனைத்து பகுதிகளிலும் திண்டுக்கல்லில் அரிக்க ஆதிச்ச நல்லூரில் அரிக்கமேட்டில் அத்தனையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் எளிய எளிமையான தமிழ் மக்களுடைய படிப்பறிவு பொருத்தப்பட்ட அறியப்பட்ட கல்வெட்டுகள் உண்டு. ஆகவே நாம் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள். அசோகருக்கு முன்பாக மௌரியருக்கு முன்பாக குப்தர்களுக்கு முன்பாக சேரன்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் கொண்ட அத்தனை பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம். மிக குறிப்பாக எளிய மக்கள் கூட எழுத்தறிவு பெற்றவர்களாக படிப்பறிவு உற்றவர்களாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்து வடிவம் கொண்ட மிக மொழியை பேசுகின்ற எழுதுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த திமிரில்தான் நாம் தமிழச்சி என்று பெயர் வைத்துக் கொள்கின்றோம், தமிழர் என்று தலையமர்ந்து சொல்லுகின்றோம். எந்த மொழியையும் கற்பதில் நமக்கு மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஆனால் இந்த மொழியை நீங்கள் கண்டிப்பாக கற்றாக வேண்டும் என்று திணிக்கப்படும் பொழுது இந்த தமிழ் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுத்து வடிவிலே இருந்த தமிழ் எளிய மக்கள் பேசிய எழுதிய தங்கள் கவிதைகளை
தங்கள் கட்டுரைகளை தங்களுடைய அனைத்து விதமான வெளிப்பாடுகளையும் கொண்டிருந்த இந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவள் என்ற திருநாள் என்ற தன்மானத்தினால் நாங்கள் துணிக்கப்பட்டால் எந்த மொழியையும் மிக நிச்சயமாக எதிர்ப்போம். அந்த வகையிலே இந்த தலைமுறைகளுக்கு நம்முடைய மொழி குறித்த மொழிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுமையையும் அர்ப்பணித்த தலைவர் கலைஞர் குறித்த கவிதை என்கின்ற இந்த ஊடகத்தின் வழியான இந்த நூல் சென்று சேர வேண்டும் என்கின்ற இந்த முயற்சியை நான் என்னுடைய மனதார பாராட்டுகின்றேன். மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் பர்னார்ட் ஷா, அவர் பிக்மாலியன் என்ற நாடகம் எழுதியிருப்பார். அந்த நாடகத்தில் ஒரு பூக்கார பெண்மணியை கதாநாயகியாக அவர் வடித்திருப்பார். அந்த பூக்கார பெண்மணிக்கு ஆங்கில மொழியினுடைய பெருமையை பற்றி அவர் சொல்லுவார். ஆங்கிலத்தில் எப்படி பேச வேண்டும், ஆங்கிலத்தில் எப்படி உரையாட வேண்டும் என்றெல்லாம் அந்த கதாநாயகியை தயார்படுத்துவதாக வரும். அந்த சமயத்தில் அவர் ஒன்று சொல்லுவார், உன்னுடைய தாய்மொழியானது ஷேக்ஸ்பியருடைய உன்னத மொழி, மில்டனுடைய கவித்துவ மொழி, பைபிளின் கடவுளின் மொழி என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்பார். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிதை பரப்பிலே பேரறிஞர் அண்ணாவை அடியுற்றித்தான் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் தன்னுடைய அத்தனை வித்துக்களையும் எடுத்துக்கொண்டு நாடகம், கட்டுரை, திரைப்படத்துறை எல்லா துறைகளிலும் அவர் அளவிற்கு சாதனைகளை செய்து அவரை பின்பற்றி அவரைத்தான் தன்னுடைய ஊன்றுகோளாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டவர். ஆனால் கவிதை என்னும் பரப்பிலே என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால் பேரறிஞர் அண்ணாவை தாண்டி சென்றவர் தலைவர் கலைஞர் என்று நான் கருதுகின்றேன். மிகுந்த மரியாதையோடு பேரறிஞர் அண்ணா அனைத்து தளங்களிலும் நமக்கு வழிகாட்டியாக உலக இலக்கியத்திலே இருக்கின்ற அறிவு செழுமையை நம்முடைய இயக்கத்திற்கு பெரும்பான்மை அளவிலே கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய அண்ணா பேரறிஞர் அண்ணா என்கின்ற பெருமகனாருக்கு உண்டு. கவிதை பரப்பிலே ஒரு சூர்பனகையை ஊக்கறிந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் ஒரு இடத்திலே ராவணன் அந்த செய்தியை கேட்டு கலங்குவதாக வருகின்ற இடத்திலே இவர் தலைவர் கலைஞர் எழுதுவார், சோதரியா சூதரியா சோதரியும் காதறிந்த செய்தி கேட்டவுடன் காதறிந்த ராவணன் என்று சொல்லுவார். செய்தியை கேட்கிறப்பே வந்து அந்த காதுகள் எழுகின்றனமாம். இப்படி எத்தனையும் சொல்லலாம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை பரப்புல நிறைய சில நுணுக்கமான விஷயங்களை பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒன்றையும் அவர் கையாண்டதே கிடையாது. பகற்கால் போலும் பகுத்தறிவு கருத்துக்கள் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்ற சிலப்பதிகாரத்திலே கூட பல இடங்களில் அவர் தன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒத்த வகையிலேதான் கதை போக்கை மாற்றி எழுதியிருப்பார். அந்த வகையிலே 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிதை பரப்பிலே நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் எழுத்தை படிக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தலைமிருந்து சொல்லிக் கொள்ளலாம், என் தாய்மொழியானது சங்கப்புலவர்கள் பெற்றெடுத்த மொழி, வள்ளுவனும் இளங்கோவும் வாத்தெடுத்த மொழி, எங்கள் தொல்காப்புகள் தொல்காப்பியன் அவர் ஏற்றமிகு கையிலே எடுத்து தந்த மொழி, பாரதியும் அவனுக்கு தாசனும் புத்துயிரூட்டிய மொழி, முத்தமிழ் அறிஞர் எங்கள் தலைவர் கலைஞர் திராவிட சூடேற்றி மானுட மயிலிறவு வீசிய தனித்தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழர்களாக நாம் அனைவரும் பெருமை கொள்கின்ற அருமையான தினம் என்று பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. குறைந்தது ஒரு 25 நிமிடம் எங்களை எல்லாம் உங்கள் தமிழால் கட்டி போட்டு தலைவர் கலைஞரும் தொடங்கி அறிஞர் அண்ணாவில் முடித்து மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக பட்டிமன்ற புகழ் எங்கள் அண்ணன் உண்மையான தமிழறிவு நட்சத்திர நாயகன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழே அழகிய மொழியே எனது இரே
சுகம் பல தருந்த சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது யாரும் வந்தோம்னு பேசுவாங்க இவரு எடுத்தோம்னு ஒரு பாட்டை போடுறாருன்னு கவிஞர்கள் எல்லாம் ஏன் இந்த பாட்டோடு இந்த நிகழ்ச்சியில் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன் என்றால் இத்தனை கவிஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதுவரை பல ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்ததை ஒரு சாதனையாக நிகழ்த்தி காட்டியிருப்பவர் என்னுடைய அருமை தம்பி மயிலை காவேலு. அந்த கவிஞர்கள் நிறைந்த இடத்துல சாதாரணமாக பேசுவது சரியில்லை என்று தமிழை உயர்வுபடுத்தும் ஒரு பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி மிக அருமையாக ஓய்வெறியா சூரியனின் ஒழுகாப்புகள் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவை பரிசளிப்பு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் மயிலை தா வேலு. வேல் கம்புக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. திருச்செந்தூர் வேல்கம்புக்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திருச்செந்தூரிலிருந்து பாத யாத்திரையாக நடந்து வந்தார். இன்று அதே முருகன் கையில் இருக்கும் வேலை எடுத்து ஊர்வலமாக வைத்து அதை ஓட்டாக மாற்றுகின்ற கயவர்களுக்கு மத்தியில் வேலு என்ற பெயரை தாங்கி இன்று மத வெறியர்களுக்கு அந்த மத வெறி சூரனை சம்ஹாரம் செய்கின்ற வேலாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை தம்பி மயிலை தா வேலு. ஒவ்வொரு நாளும் அவருடைய கையெழுத்தில் ஒரு சிறிய படத்துடன் ஒரு அருமையான செய்தியை ஒவ்வொரு நாளும் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவர் வெளியிட்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னா, ஓடிக்கொண்டே இரு, அயர்ந்து அமர்ந்தால் உன்னை விரைவில் அமரராக்கி விடுவார்கள். ஓடிக்கொண்டே இரு. உண்மையிலே நம்ம ஏதாவது ஒரு சோகமா அல்லது உடல்நல குறைவா இன்னைக்கு வேணாம் எங்கேயும் போகணும் பேசாம வீட்டில் ரெஸ்டா இருப்போம் நினைக்கிறவங்க இதை வாஸ்தான்னா உட்கார்ந்தே இருக்கணும் நினைக்கிறவங்க கூட ஓட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு தனது கையெழுத்தால் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் நல்ல சிந்தனைகளை வழங்கி கொண்டிருப்பவர் அருமை தம்பி மயிலை வேலு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவரால் தான் செய்ய முடியும் என்பதை போல மிக அருமையான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு இவருடைய அன்பு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தென் சென்னை மாவட்டத்தின் மாபெரும் போர் வீரன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு இன்றைய தலைவருக்கு வழக்கரமாக திகழ்ந்த அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய அன்பு தம்பி குட்டி என்ற ஜெய கருணாநிதி அவர்களுக்கு இவருடைய வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மயிலை கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் என் முரளி மற்றும் தந்தனம் நந்தனம் கி மதி அருமை சகோதரர் கே ஏழுமலை மற்றும் இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய அணியினுடைய செயலாளர் விஜய் வெங்கடேசன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வே ஸ்ரீலதா ஆகியோருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற மாப்பா அன்பு விமலா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கும் அருமை சகோதரர் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய அருமை மகன் இளைஞரணியின் செயலாளர் அன்பு தம்பி ராஜா அன்பழகன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மிக அருமையாக எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்கள் அன்பு சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன். பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா முதல் உரையாற்றும் பொழுது அவர் தொடங்கிய அந்த தொடக்கம் இந்த தமிழகத்தில் எல்லோரும் அறிந்தது. ஐ ஆம் சிஎம் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட் விச் உட் பி கால்ட் அஸ் தமிழ்நாடு இன் ஃபியூச்சர். தொடங்கும் பொழுதே எப்படி தொடங்கினார் என்றால், ஐ ஆம் சிஎம் அண்ணாதுரை ஃப்ரம் பிரெவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட்
which would be called as Tamil Nadu in future. பின்னால் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட போகின்ற மெட்ராஸ் ஸ்டேட்டிலிருந்து வருகை வந்திருக்கும் சி என் அண்ணாதுரையும் தொடங்கி மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல், எக்கனாமிக்கலி டல், எஜுகேஷனலி இல், பட் கல்ச்சரலி வெல் அப்படின்ற முதல் நான்கு வாக்கியம் அண்ணா பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அந்த ஆங்கில பேச்சு. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அன்பு அண்ணன் முரசொலி மாறன், நேற்று அவருடைய பிறந்த நாள். அதை தொடர்ந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். அருமை அண்ணன் டி ஆர் பாலு, திருச்சி சிவா, பெண் சிங்கம், அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட பாராளுமன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் வட இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஆங்கிலத்தில் உரையாற்றிய ஒரு பெண் சிறுத்தை எங்கள் அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டி. ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு பிளையிங் கிஸ் கொடுத்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறார். 34 வருடங்களுக்கு முன்னால் நடந்த பழைய கதையை எடுத்து பேசி இன்னொரு அமைச்சர். இப்படி பழங்கதைகளை பேசி தங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் திராவிட சிந்தனையை கம்பீரமாக முழங்குகின்ற ஒரு அருமையான குரல் தான் என் அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய குரல். அவர் ஒரு பெரிய கவிஞர், அதனால உங்களை கவிதைகளை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு பொருத்தம். நான் இதுவரைக்கும் ஒருவரி கூட கவிதை எழுதுனதே கிடையாது. ஆனால் எனக்கு கலைஞர் அவர்களுடன் இருக்கின்ற அந்த தொடர்பு, அவருடன் நான் பழகி அந்த பழக்கம் எப்படி தொடங்கியது என்றால், அவர் ஒரு முறை நான் திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதில் பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அந்த நிகழ்ச்சி நடத்தினதும் டிக்கெட் வசூல் பண்ணிட்டு ஓடிட்டான். நாங்கள்லாம் மேடையில் போய் உட்காந்துருக்கோம், டிக்கெட் வாங்கினவங்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் மேடையில் கள்ளக்குண்டு ஏறியவும் ஒருத்தர் என்னை கடத்தி கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டார். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு யாருக்கும் தெரியாமல் திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வந்துட்டேன். ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறேன். கீழே ரிசப்ஷன்லேருந்து ஒருத்தர் மேலே உயர்ந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள்கிட்ட பேசணும், கீழே ஃபோன் வந்திருக்கீங்கன்ட்டு. மேலேருந்து நான் உடையாந்தேன், முதலமைச்சர் நம்மளுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுறாருன்னு. அப்பெல்லாம் மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எஸ்டிபி பூத்து கூட கிடையாது. நான் எந்த விடுதியில் தங்கியிருக்கேன்ட்டு அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அந்த விடுதியில் எனக்கு அந்த ரிசப்ஷனில் வந்து நான் காதில் ஃபோனை வச்சேன். வணக்கம், நான் தான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கையால்னா நடுங்கிருச்சு. இந்த மனுஷனை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி தொலைபேசியில் வந்து சந்திக்கிறாருன்னு சொன்னோன்னா அசந்து போய், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, திருநெல்வேலியில் என்ன நடந்தது அப்படின்னாரு. இது என்னன்னா நடந்ததுன்னு தெரியல தலைவர், மேடையில் கூப்பிட்டாங்க பேசு பாடுறதுக்காக, பாட்ட ஆரம்பித்தேன், கள்ளக்குண்டி இருந்தாங்க, அப்புறம் வெளியில் வந்துட்டான். அடுத்த நாள் தினத்தந்தியில் வந்த அந்த செய்தி, லியோனி நிகழ்ச்சியில் மாபெரும் கலாட்டா, அதிரடி போலீஸார் குளிப்பு அப்படின்னு மட்டும் தினத்தந்தியில் போட்ட அந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு கலைஞனுக்கு என்ன ஆயிருக்குமென்ற பதட்டத்தில் நான் எங்கே தங்கியிருக்கிறேன் என்ற விவரத்தை வாங்கி காலையில் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை சென்னையில் வந்து பாரு அப்படின்னு சொன்ன ஒரு அருமையான முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போ தொடங்கின அவருடைய அந்த பழக்க வழக்கம். ஒரு முறை நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு திருச்சி ஜங்ஷனில் புறப்படுறதுக்காக ஒரு ட்ரெயினுக்கு நின்றுட்டு இருக்கேன். அவரும் இன்னொரு ட்ரெயினில் வர்றார். அதனால் முதலமைச்சர் ட்ரெயினில் வர்றாருங்கவும் ஜங்ஷனுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க என்னையா. நானும் தாயா அவர் போகிற ட்ரெயினில் தாயா போகணுன்ட்டு ஒரு போலீஸ்கார்ட்ட கெஞ்சி கூத்தாடி உள்ளுக்கு போயிட்டேன். தலைவர் வர்றப்போ ஒரு பெரிய கூட்டம், டாக்டர் கலைஞர் வாழ்க அப்படின்ட்டு ஒரு 200-300 சால்வையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. தலைவர் உள்ளே வந்தோன்னா ஓரத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். நேராக என்கிட்ட வந்துட்டார். வந்து என்கிட்ட வரவும் எனக்கு அப்போ இப்போ ஃபோனில் எப்படி உதறச்சோ அதே மாதிரி கையாலாம் நடந்துச்சு. சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு என் பட்டிமன்றத்தை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கன்னத்தில் தட்டிட்டு போயிட்டார்.
அப்ப மூர்த்தின்னு ஒருத்தர் கலெக்டரா இருந்தாரு திருச்சியில, அவர் சொன்னாரு அடுத்த திண்டுக்கல் எம்பி நீராயான்ட்டாரு. எப்ப அப்பவே உடனே கன்னத்துல தட்டணும்னு உடனே எம்பி ஆக்கிடுறீங்க, இந்த இன்சதாய பெரிய குற்றம். கன்னத்துல தட்டிட்டு உடனே மேடைக்கு போயிட்டாரு, சென்னைக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல கிளாஸ்ல ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஒரு 15 போலீஸ் வந்தாங்க ரூமுக்கு. சரி ஏதோ மேடையில ஏட்டி கூட்டியா பேசிட்டோம் போல இருக்கு, அரசு பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து எல்லாம் சலிட் அடிச்சு கலெக்டர் அனுப்பிச்சிருக்காருங்க, உங்க பட்டிமன்ற கேசட்லாம் எங்க கிடைக்கும்ட்டு எல்லா தலைப்பையும் முதலமைச்சர் கேட்டிருக்காரு வாங்கணும் எங்க அப்படின்னு. மதுரையில் அட்ரஸ் கொடுத்து எல்லா பட்டிமன்ற தலைப்பையும் இன்னைக்கு வாங்கி கேட்டு அன்று என்னுடைய ரசிகராக மாறியவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். ஒரு தடவை கலைஞர் அரங்கத்தில் ஒரு கலைஞர் தொலைக்காட்சி பட்டிமன்ற ஒளிப்பதிவு நடக்குது. அப்ப மேடையில பேசி ஆரம்பிக்கிற போறேன், அதே மாதிரி 50 போலீஸ் உள்ள இருந்தாங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அரசு பண்ண வந்துட்டாங்களே பயந்து என்ன சார்னு அப்படியும் சலிட்டு அடிச்சு முதலமைச்சர் உங்க பட்டிமன்றத்தை கேட்க வர்றேன் இருக்காரு அப்படின்ட்டு முதல் இருக்கையில அவருடைய சேரை கொண்டு வந்து போட்டு 2.5 மணி நேரம் என்னுடைய பட்டிமன்றத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு அதுல அவர் ரசிச்ச அந்த நகைச்சுவையும் உடனே போன்ல என்று சொல்றாரு. எந்த நகைச்சுவை ரசிச்சிருக்காருன்னா சினிமாங்கிறது மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்னு ஒரு நகைச்சுவை சொல்லுவேன். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் குளிக்கிறதுக்காக ஒரே ஒரு வேட்டி மட்டும் கட்டினவர், அவர் போய் ஒரு குளத்துல வேட்டிய அலசி காய போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சுட்டு இருக்காரு, வேட்டி அப்படியே காஞ்சிட்டு இருக்கு. கிராமத்துல இருக்க பொம்பளை எல்லாம் வெள்ளை கலர்ல துணி கட்டவும் சினிமா படம் போற போறாங்களாக்குண்டு அந்த பக்கம் வேட்டிக்கு அந்த பக்கம் உட்காந்து என்னக்கா திரைய கட்டிட்டாங்க இன்னும் படமே போடாம இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் 50 பொம்பளை உட்காந்துருக்கு, கிழமை ஒண்ணும் இல்லாம குளத்துல இருக்காரு. ஐயோ இந்த பக்கம் பூரா பொம்பளை எல்லாம் இருக்காங்க, நம்ம எப்படிரா இந்த மேல வந்து வேட்டியா கட்டுறதுன்னு கிழமை குளத்திலிருந்து எந்திரிச்சு, அம்மா நான் ஒண்ணும் இல்லாம இருக்கேன், வேட்டியை துவைச்சு காய போட்டிருக்கேன், படம் போடல அப்படின்னு சொன்னோம்னா பொம்பளை எல்லாம் ஓடி இருக்காங்க. அப்புறம் பெரியவர் எடுத்து வேட்டியை கட்டியிருக்காரு. ஒரு சினிமாவுடைய பாதிப்பு கிராமத்துல எப்படி இருக்குன்ட்டு நான் சொன்ன அந்த நகைச்சுவைய அப்படி ரசிச்சு தொலைபேசியில் பேசிய கலைஞர், அந்த கலைஞருக்குத்தான் அவருடைய கவிதைகளை பாராட்டி பல கவிஞர்கள் எழுதிய அந்த கவிதையை பல மலர்களில் இருக்கும் மகரந்தத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு மகரந்த சேர்க்கை இன்று நடத்தி இருக்கிறது சென்னை தென்மேற்கு மாவட்டம். அந்த மகரந்த சேர்க்கைக்காக உண்மையிலே நான் உங்களை மனதார பாராட்டுறேன். பழைய சினிமாவில் இருந்த கவிஞர்கள்லாம் ஒரு காலத்தில் கவிஞர் என்றால் எப்படி இருக்கணும்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டு எழுதுபவர்கள் தான் கவிஞர். அதை எந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன்ல. ஏன்னா அப்படி எழுதினாத்தான் நீ பேர் கவிஞர். அன்னைக்கு அந்த கவிஞர் எழுதின பாட்டுக்கு அப்படி பெரிய வரவேற்பு, ஆனா அர்த்தம் தெரியாம கேட்டு ரசிச்சிருக்காங்க. பார்த்தன்னா சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, பார்த்தன்னே சந்திர பிம்பமோ மரணம் போ நீர் வெளியோ மதுர கானமோ, பார்த்தன்னே சந்திர பிம்பமோ. ஏதாவது விளங்கிச்சா உங்களுக்கு? இது ஒரு பெரிய கவிஞர் எழுதின ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாட்டு பூரா அப்படித்தான் வந்துச்சு. வாராயோ வெண்ணிலாவோங்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா, அகம் பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிப்பதி விரோத்தம் மிகவே சிதைந்த தீகம் தரும் வாழ்வே. சதிப்பதி விரோத்தம், சதினா மனைவி, பதினா கணவன், விரோதம்னா சண்டை. இது எந்த தமிழனுக்கு புரியும்? யாராவது வீட்டில் உங்க மனைவியை சதியான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய சதியாக இருந்தாலும் சதியே காப்பி போட்டுக்கூடிய சதிய இருந்த பதிய வர்றேன்ட்டு யாராவது இது வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கமா? ஒரு காலத்துல இப்படிலாம் எழுதினாத்தான் அவர்கள் கவிஞர் என்று இருந்த காலம். என்று திராவிட இயக்கத்தின் பேனாவின் மீது திறக்கப்பட்டதோ அன்றுதான் எளிய சிந்தனையில் அழகிய கவிஞர்கள் நம்ம திரைப்படத்துக்குள்ள வந்தாங்க.
அப்படி வந்தவர்கள் எப்படிப்பட்ட பாட்டுலாம் வந்துச்சு. டே அப்பா, கதை காதலிய வர்ணிக்கிறது கூட இப்படி எழுதுவாரு. கே ஆர் ராமசாமி பாட்டு, செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பொங்குகிலே, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதே இந்த வேளையிலே. செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பொங்குகிலே, ஒரு காதலி எப்படி வர்ணிச்சிருக்காரு பாருங்க. அண்ணா கதைவசனம் எழுதிய நல்லவன் வாழ்வான்ங்கிற படத்துல ஆத்மநாதன் ஒரு கவிஞர் எப்படி பாட்டு எழுதுறாருனா, அன்னைக்கு இப்படி எழுதித்தான் மக்கள்கிட்ட சிந்தனைகளை கொண்டு போகணும்னு முதல் வரியே, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே உலக சமரச நெறிகளிலே பக்தியிலே தோன்றும் புத்தியிலே நல்ல புதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அண்ணாவினுடைய ஏழையின் சிரிப்பில் இறைவன்கிற அந்த வார்த்தைய அந்த கருத்தை ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அன்னைக்கு ஆத்மநாதன் ஒரு கவிஞர் பதிவு பண்ணார். ஆனா அதே படத்துல கவிஞர் வாலி எழுதியிருப்பார் ஒரு பாட்டு, அடே அப்பா உதய சூரியன்ங்கிற அந்த வார்த்தைய அன்னைக்கே திரைப்படத்துல தணிக்கையில இருந்து தப்பிக்க விடாம எழுதிய கவிஞர் கவிஞர் வாலி அவர்கள். அருமையான பாட்டு அது, சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியபாலே, சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். அதுக்கு அந்த அம்மா பாடம், அன்பு திருமுகம் காணாமல் நான் துன்ப புயலில் வாடி நின்றேன். என்ன அவரு, கால புயலில் அழியாமல் காதல் விளக்கையேந்தி வந்தேன். அடுத்தவரு தான் ரொம்ப அழகு, உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ அப்படின்னு, உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோன்னு அன்னைக்கு வாலி எழுதிய அந்த பாடலை அண்ணா அங்கீகரித்து நல்லவன் வாழ்வான்ங்கிற படத்துல சேர்த்தார். ஆனா அதே உதய சூரியன் அன்பே வாழ எழுதும் போது அந்த உதய சூரியனை அடிச்சிட்டாங்க. எதுல சென்சார், உதய சூரியன் ஒரு கட்சியினுடைய சின்னம், அதனால மாத்தி எழுதுங்கன்னா புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு பாடினார். ஆனா நல்லவன் வாழ்வான்லயே உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ அப்படின்னு எழுதிய அந்த பாட்டு, உண்மையிலே திரைப்படத்துல கவிஞர்களுடைய அந்த பாதிப்பு இவ்வளவு இருக்கும் பொழுது, முதலிரவுக்கு பாட்டு எழுதினார் யாரு, கவிஞர் சுரபா. கைப்பிறந்தால் வழிபிறக்கும் பாட்டுல ஒரு காதலி எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க, சுரதா அவரோட பாட்டு, அமுதும் தேன் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேன் எதற்கு அருவி தரும் குளிர் நீர் அன்பே இதுபோல் அதுவும் சுடுநீராகும் தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேன் என்பார். தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனன் முதலிரவுல காதலி பார்த்து யாராவது வர்ணிப்பானா, அந்த நேரத்துல யாராவது தமிழ் மொழியை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் வருமா? காரணம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூம்புகார்ல கண்ணகி கோவலனுடைய முதலிரவுக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பாரு. கண்ணகியா நடிச்சிருக்கிறது விஜயகுமாரி, கோவலனா நடிக்கிறது எஸ்எஸ்ஆர். அதுல எஸ்எஸ்ஆர பேட்டு விஜயகுமாரியை பார்த்துட்டு, கண்ணகி நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன அப்படின்பாரு. உடனே கண்ணகி, போங்கள், என் முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் வரக்கூடும். உடனே கலைஞர் எழுகிறார், உன் கண்களின் மேல் இருக்கும் புருவத்தை பார்க்கிறேன், சேர நாட்டு வில் சின்னம் உன் புருவத்தில் தெரிகிறது. உன் கண்களை பார்க்கிறேன், பாண்டிய நாட்டு மீன் சின்னம் உன் கண்களில் தெரிகிறது. உன் முகத்தை பார்க்கிறேன், சோழ நாட்டின் புலியின் வீரம் உன் முகத்தில் தெரிகிறது. மொத்தத்தில் தமிழகத்தை உன் முகத்தில் பார்க்கிறேன் கண்ணன் சொல்லி, முதலிரவில் கூட காதலியின் முகத்தில் தமிழகத்தை பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.
உலக அரசியல் தலைவர்களில் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான். காரணம், ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள வர்றாரு, உள்ள வர்றப்ப அந்த மாதசரை வாசிக்கிறவரு உண்மையிலே சுகம் இல்லாம ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாரு. அதனால அந்த மாதசரை வாசிக்கிறவர் என்ன பாட்டை வாசித்தாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்மளுக்காக தான் அதை வாசிக்கிறான். நம்ம ராமச்சந்திர ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான், கரெக்டா வாசிக்கிறானே பாட்டன்ட்டு நேரம் மனமேடை போகாம மாதசர கலைஞர்கள் வாசிக்கிற இடத்துக்கு போய் நான் நல்லா இருக்கேன் தொடர்ந்து வாசி பாட்ட அப்படின்னு அவங்க முன்னாடி சேர போட்டு உட்கார்ந்து ரசித்த ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம தமிழக முதல்வரை தவிர வேற யார் இருக்க முடியும்? ரஜினிகாந்த் இன்னைக்கு ஜெயிலரு, அவரு பாருங்க, ஒரு தடவை தலைவரை பார்க்க வந்திருக்காரு, பார்த்துட்டு போயிட்டாரு. அது ரொம்ப அரசியல் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் தலைவர் போய் பார்த்துட்டு, ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னு இருக்காரு. ஒருவிலையா பேசுவாரு பத்திரிகைக்காரங்கன்னா, என்னங்க தலைவர் இப்படி ஒரு பதில், தமிழில் என்ன பேசினார் அப்படின்னு திருப்பி கேட்கிறாங்க. அதுக்கு அவரு, ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனா எடுத்துட்டு ரெடியா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போறாரு, அவர் என்னிடம் சொன்னவை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிகையார் ரொம்ப நன்றி தலைவர. பத்திரிகைக்காரங்களும் சந்தோஷப்படுற மாதிரியும் தான் நினைத்ததையும் சொல்லக்கூடிய ஆற்றல் உலக அரசியல் வரலாற்றில் கலைஞரை தவிர வேற எந்த தலைவனுக்கு வராது. பி பி செனாயின் ஒரு காவல்துறை அதிகாரி ரிட்டையர் ஆகிறாரு, அங்க போய் மேடையில பி பி செனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி அப்படின்னா அவர் முடிக்கிறாரு. நம்ம கூட வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைச்சான். பி பி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம். பி பி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த அதிகாரி தான். அவங்க அப்பா அம்மாவே இப்படி நினைச்சு பேர் வச்சிருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், இது மாதிரி ஒரு ஆற்றல் ஒரு தலைவருக்கு வருமா? நலம்தானாங்கிற பாட்டு அந்த நாதஸ்வர கலைஞர் வாசிச்ச மாதிரி என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஒரு வாரம் உடல் சோர்வோடு வந்த நேரத்தில் என் தம்பி வேலு நடத்தின இந்த நிகழ்ச்சியில் இத்தனை கலைஞர்களையும் பார்த்துவிட்டு நான் உற்சாகமாக செல்கிறேன் சொல்லியிருக்காரு என்னுடைய அருமை தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். பொய்யாமொழி எனக்கு அமைச்சர், அவர் அது சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. எங்க அமைச்சரியா அவருக்கு அண்ணன் தம்பின்னு எங்களுக்கு உறவு ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு அமைச்சர் புரோட்டோகால் அப்படின்னு வச்சிருக்கேன். அதனால பாடல் கழக தலைவர் அமைச்சரை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது, இதை நான் கடைபிடிப்பேன். அது எனக்கு பெருமை. என் தம்பி எனக்கு அமைச்சரா இருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்துல வேற யாருக்கு இருக்கு? நான் பணி அமர்த்த வச்ச அந்த நாளை நினைச்சு பாக்குறேன். அந்த பணி ஏற்கக்கூடிய அந்த நாளில் போய் நான் இந்த ரொம்ப நாளாக பச்சைங்களை கையெழுத்து போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளை மாதிரி வாத்தியார்கள்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் தான் நம்மளை அதிகாரி ஆக்குவாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி, இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர், ஒரு நாள் அதிகாரியாக இருப்பான். அந்த நேரத்தில் நான் உட்கார்ந்துருக்க சைஸை பார்க்கணுமே, அந்த டேபிள் சேர், அது காஃபிலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேளுங்க அப்படின்னா ஒரு நாள் ஆபீசர். அந்த ஒரு நாள் பச்சைங்களை கழுத்து போட்டதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அதனால பாடல் கழக தலைவராகி பச்சைங்களை கழுத்து போறேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பேனா வாங்கி ஊக்குவித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் போய் கழுத்து போடலான்ட்டு அந்த பேனா உள்ள வைங்க அப்படின்னு மகேஷ் அவர் பாயத்திலிருந்து ஒரு பேனாவை எடுத்து இதுல கழுத்து போடுங்கன்னாரு. ஏன் தம்பின்னு, எங்க அப்பா பொய்யாமொழி கொடுத்த பேனா அது, நீங்க எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, அதனால நீங்க எங்க அப்பா பேனா அவளை கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பாவின் பேனாவை கொடுத்து என்னை கையெழுத்து போய்தான். திராவிட குடும்பம் சொன்னா இதுக்கு பேரு தான். குடும்ப அரசியல் என்று திராவிட இயக்கத்தை சொல்கிறார்களே,
எனக்கும் அன்பில் மகேஷ் உண்மையான குடும்பம் அல்ல, எனக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நெருங்கிய குடும்ப உறவு அல்ல. ஆனா அக்கான்னு இன்னைக்கு பாசத்தோட எல்லாரும் அழைக்கிறோம்னா இதுதான் திராவிடத்தினுடைய உண்மையான குடும்ப அரசியல். அப்படிப்பட்ட அருமையான கவிஞர்களுடைய அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும், உங்கள்கிட்ட போய் நான் அதெல்லாம் பாடம் நடத்த முடியாது. ஒரு ரோஜா பூ வந்து ஒரு செடியிலிருந்து கீழே விழுகுது, அதை ஒவ்வொருத்தனும் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும். ஒரு ரோஜா பூ கீழே விழுகிறத ஒரு காதல்னு பார்த்தான்னா அழகாக விழுந்திருக்கின்ற மலர், என் காதலிக்கு இதை எடுத்து கொடுத்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும், அவள் தலையில் சூடினால் இந்த ரோஜா பூ மேலும் அழகாகுமேன்னா. அதே ரோஜா பூ கீழே விழுகிறத ஒரு குழந்தை பார்த்துச்சுன்னா இதை எடுத்து நாம் மகிழ்ச்சியாக விளையாடலாம் நம் நண்பர்களுடன், குழந்தை எடுத்து விளையாடலாம்னு நினைக்கும். அதையே ஒருத்தர் வியாபாரத்தில் நின்று நூடுல்ஸ் ஆகி தோத்து போனவன் அந்த ரோஜா பூ கீழே விழுகிறத பார்த்தோன்னா என்ன நினைப்பேன், நம்ம வியாபாரம் மாதிரியே அதுவும் கீழே விழுகுது. முடிஞ்சோன்னா கீழே விழுந்தோம்னா எங்க போக போகுது, அழிய போகுது, வாழ்க்கையே நமக்கு இப்படி தாண்டா ஆகிப்போச்சு. காதலில் தோத்தவன் என்ன நினைப்பான், அழகாக இருந்த என் காதல் இந்த ரோஜா பூ மாதிரியே இப்படி கீழே விழுந்துருச்சு. ஒரே ரோஜா பூ ஒரே செடியில் இருந்தால் விழுகுது, பார்க்கிற பார்வை மாறுது. இதையே இக்பாலுங்கிற ஒரு கவிஞர் பார்க்கிறாரு, ஒரு ரோஜா பூ செய்தி வந்து செடியிலிருந்து கீழே விழுகிறத பார்த்துட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் கையிலிருந்து நழுவி விழும் பொம்மை போல் அந்த ரோஜா செடியிலிருந்து கீழே விழுகிறதுன்னு வருது. என்ன கற்பனை பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற குழந்தை அந்த பொம்மை இறுக்க பிடிச்சிருக்கும், தூக்கம் வர 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 அந்த பொம்மை அப்படியே கீழே விடுறா, அந்த பொம்மை பொத்துன்னு கீழே விடுது. தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் கையிலிருந்து நழுவி விழும் பொம்மை போல் அந்த ரோஜா விழுகிறதுன்னு சொன்னான் பாருங்க. இந்த கற்பனை இங்க இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கிறதுனாலதான் இந்த அரங்கத்தில் நீங்க வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். என் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய கவிதைக்கு வர உதாரணமா சொல்லணும், கணக்குன்னு ஒரு கல்வியரங்கத்துல போய் தலைமை தாங்குறார், எப்படி எழுதியிருக்காரு அந்த கணக்குங்கிறது. டே அப்பா, கணக்குகள் பல விதம் அப்படின்னு தொடங்குறார். பாட்டாளியின் வெறி உயர்வையில் முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, தொண்டனின் ஆசையில் தலைவனிடம் கேட்பது பதவி கணக்கு. இதே சொல்லிக்கிட்டே வந்துட்டு செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு, மந்தையிலே போடாது ஓட்டுக்கணக்கு, அடுக்கலையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர்கணக்கு. இனிமேதான் ரொம்ப அருமையான கணக்கு சொல்லுவார், கணக்கு பிள்ளை போடுவது வணிக கணக்கு, ஒரு பெண்ணை மணக்க பிள்ளை போடுவது தனிக்கணக்கு, அதுக்கு அப்புறம்தான் தலைவருடைய மிகப்பெரிய பஞ்சு அடுத்ததுதான் 20-18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு, 20-18 கூட்டி சொல்லுதல் காதல் கணக்கு எழுதினார் பாருங்க. உண்மையிலே இந்த ஒரு ஆற்றல் வந்து கலைஞரை தவிர வேற யாருக்கு வரும். நாற்றின் பெருக்கல் பயிராகும், காற்றின் பெருக்கல் புயலாகும், சாற்றின் பெருக்கல் சுவையாகும், ஊற்றின் பெருக்கல் நீராகும். இந்த கவிஞர்களின் கவி பொருட்கள் தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றும். அதனால்தான் கவிஞர்களுடைய அந்த நூலின் அந்த தொகுப்பை வந்து ரொம்ப அருமையாக இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல எனக்கு நீங்க எத்தனையோ கவிஞர்களுடைய கவிதையெல்லாம் நான் வாசித்தேன்.